பாஸ்டர், எனக்கு நன்றி சொல்றதுக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியலையே. நான் என்ன நன்றி சொல்றேன், நான் எப்படி நன்றி சொல்றேன், நான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வருஷம் ஏதாவது நடந்திருந்தா பரவாயில்லையே, ஆனா எதுவுமே நடக்கலையே. ஆனா ஒண்ணு நினைச்சுக்கங்க, சங்கீதக்காரனா ஐயா தாவீது சொல்லும் போது சொல்றாரு, இவ்வளவு உபத்திரவத்தையும் இவ்வளவு பாடுகளையும் இவ்வளவு கஷ்டங்களையும் நான் அனுபவிச்சாலும் இன்னைக்கும் திரும்பவும் நான் நிக்கிறேன் இல்ல, நான் நிக்கிறேன் இல்ல. இத்தனை பாடுகளையும் பிரச்சனைகளையும் பார்த்த என்னை மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு வந்த பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற போராட்டம், உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வந்தா இதுக்கு முன்னாடி மண்ணுக்கு மண்ணா போயிருப்பாங்க, இந்த உலகம் வேண்டான்னு அவ்வளவுதான் முடிச்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு டைமும் நீங்க வேண்டான்னு வரும்போது நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நடத்துறேன், உன்னை நான் பாதுகாக்கிறேன்னு கர்த்தர் பேசினாரே. ஹல்லேலூயா. சில நேரத்தில் பிசாசு வந்து நம்ம நன்றி சொல்லாம நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற தீமையை மட்டும் முன்னாடி கொண்டு வந்து பார்த்து, இது உனக்கு நடந்துருச்சு இல்லை, இது உனக்கு நடந்துருச்சு இல்லை. ஆனால் ஒன்று நினச்சிக்குங்க, உங்களுக்கு நடந்த தீமை 5 தான், ஆனால் உங்களுக்கு நடந்த நன்மை 5,000, 10,000, 100,000. உண்மை தானே? நீங்கள் யாராவது அப்படி நினச்சிருக்கீங்களா? ஆனால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி, உங்கள் சிந்தனைக்கு முன்னாடி முழுக்க முழுக்க என்னதான் இருக்குது தெரியுமா? எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், எனக்கு எதுக்கு இப்படி நடந்துருச்சு, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், நான் ஆண்டவரை தானே தேடுறேன், நான் ஆண்டவர் தானே கிடக்கிறேன். நம்முடைய கண்ணு வந்து 5 தீமை 5 தீமை. ஆனால் ஒரு நாளில் 24 மணி நேரத்தை இந்த உலகத்தில் கடக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றத ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவனை போய் கேட்டால் தான் தெரியும். அது சொல்லவும் இல்லை. அதனால் இன்றைக்கு இந்த நன்றி துதி ஆராதனையில் ஒரு நிமிஷம் எல்லோரும் என்ன நினைங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை மட்டும் அதை நினச்சிட்டிங்கன்னா உங்கள் கண்ணை அசுத்தத்தை பார்க்காது பிரதர், உங்கள் கண்ணை அசுத்தத்தை பார்க்காது சிஸ்டர். நான் சொல்கிறேன், இந்த சத்தத்தை கேட்குறவங்க நிறைய பேர் நீங்கள் ஆண்டவரை மறந்தவங்க இருக்கிறீங்க, ஆண்டவரை மறந்தவங்க இருக்கிறீங்க. நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, நீங்கள் போகிற வாகனம் எல்லாமே யார் கொடுத்தா தெரியுமா? எல்லாமே கர்த்தர். ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்ட தெரு, ஒரு நாள் தலை குனிஞ்ச தெரு, ஆனா அதே தெருவில் இன்னைக்கு கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்தி இருக்கிறார்ல, சாட்சியா நிறுத்தி இருக்கார்ல.